அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகைகளை வந்து ஜம்மு செய்வது மற்றும் கஸ்ரு செய்வது, ஒரு தொழுகையை இன்னொரு தொழுகையோடு இணைத்து அதை சுருக்கி தொழுவது அல்லது சேர்த்து தொழுவது, பிரயாணத்தின் போது தொழுகையை வந்து சுருக்கி தொழுவது, இது தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கிற போது அல்லாஹு ஜல்லசானு தல அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஒமா ஜால அலைக்கும் ஃபி தீனி ஹரஜ், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டத்தையும் அல்லாஹு தல ஏற்படுத்தவில்லை. இன்னொரு இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் என்பது இலகுவானது, லாயுஷா தஹாதத்தின் அகதும் இல்லா கலபவு, அவர்கள் யாராவது இந்த மார்க்கத்தை வந்து கஷ்டப்படுத்தி கொண்டு தங்களை வருத்தி கொண்டிருப்பதை தவிர மார்க்கம் யாரையுமே எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த தொழுகைகளுக்கு அல்லாஹு ஜல்லசானு தாலா சில சலுகைகளை தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விலாவாரியாக எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அல்லாஹும் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வைதா லரப்தும் ஃபில் அர்லி ஃபலைசா அலைக்கும் ஜுனாஹும் அன் தக்ஸுரு மின ஸலாத், நீங்கள் பிரயாணத்தில் இருக்கிற போது, வெளியிலே நீங்கள் பிரயாணத்தில் செல்கிற போது தொழுகையை வந்து நீங்கள் சுருக்கிக் கொள்வதில் உங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் இருக்காது என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இவைகள் எல்லாம் எதனை எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், இந்த தொழுகையில் வந்து சில சலுகைகளை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அப்போ இந்த சலுகைகள் தொடர்பாக என்ன சட்டங்கள் வந்து இதில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாங்கள் பார்க்கிற போது, முதலாவதாக ஜம்மு செய்வது, அதாவது தொழுகையை இணைப்பது. இந்த தொழுகையை இணைப்பதை பொறுத்த வரைக்கும் இரண்டு இடங்களிலும் இந்த தொழுகையை இணைப்பதற்கான வாய்ப்பை இஸ்லாம் தருகிறது. ஒன்று என்னவென்றால் பிரயாணம், அடுத்ததாக ஒருவர் வந்து தனது கிராமத்தில் இருக்கிற போதும் ஒருவர் ஜம்மு செய்து கொள்ளலாம் என்கிற செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். முதலாவது ஒருவர் கிராமத்தில் இருக்கிற போது சில நேரங்களில் வந்து உதாரணமாக மழை பெய்தால் கடுமையான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது நோய்வாய்ப்பட்டிருப்பார், அல்லது சில வேளை வந்து அவரினால் அடுத்த ஒரு தொழுகையை தொடர முடியாத அளவுக்கு வேலைப்பழுவாக இருக்கும். அப்போ இந்த நேரங்களில் வந்து ஒருவர் ஜம்மு செய்வதற்கான வாய்ப்பை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ புகாரிலே வரக்கூடிய 1091வது ஹதீஸில் வந்து முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக புறப்படுவதாக இருந்தால் இரவு மகரிப் தொழுகையை தாமதப்படுத்தி இசாவுடன் சேர்த்து தொழுவார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு அவசரமான ஒரு சூழலில் வந்து இந்த இரண்டு தொழுகைகளையும் வந்து சேர்த்து தொழுதிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம், ஜமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன துஹ்ரி வல் அஸ்ர் வல் மக்ரிப் வல் இஷா, நபி அவர்கள் லுஹருக்கும் அஸருக்கும் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையே ஜம்மு செய்தார்கள், பில் மதீனா, மதீனாவில் இருக்கிற போது, மின் கைரி ஹவுஃபின் வலா மத்தர், மழையோ அல்லது பயம் அச்ச காலமோ இல்லாத ஒரு சூழலில் செய்தார்கள். அப்போ அது தொடர்பாக சொல்லப்படுகிற போது என்னன்னு சொன்னால், அல்லா யுஹ் ரிஜ உம்மத்தஹூ, அந்த சமூகத்தை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மழையோ அச்சமோ இல்லாத ஒரு காலத்தில் கூட ஜம்மு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழலில், அதாவது வந்து நேரத்தையும் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைகளை ஜம்மு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று மழை, மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து இந்த மழை என்பது பல அசௌகரியங்களை ஏற்படுத்தும், வெள்ளங்களை ஏற்படுத்தும், அவருடைய வீடுகளிலே வந்து ஓட்டைகள் இருந்தால் அதிலே அசௌகரியங்களை ஏற்படுத்தும், நோய் நொடிகள் போன்றவற்றை இந்த மழையில் நனைவதன் மூலம் ஏற்படுகிறது. இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த மழை ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அல்லாஹுடைய பரக்கத்தாக இருந்தாலும் கூட அதிலே மனிதனுக்கு வந்து சில கெடுதிகளும் அதிகமாக அந்த மழை பெய்கிற போது, அல்லது வந்து மழையில் வந்து ஏதாவது ஒரு அதாவது அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையில் வந்து அந்த மழையில் நினைக்கிற போது ஏற்படுவதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு வரக்கூடிய ஒரு செய்தியில் நாங்கள் பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற போது 7 ரக்காத்துகளாகவும் 8 ரக்காத்துகளாகவும் தொழுதிருக்கிறார்கள். அதாவது இது எதை சொல்கிறார் என்றால், லுஹரையும் அசரையும் மகரிபையும் இஷாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை இது சொல்லப்படுகிறது. அப்போ அதில் சொல்லப்படுகிற அந்த செய்தி எப்படி என்றால், லஅல்லஹு ஃபி லைலத்தின் மத்திரா, இது வந்து மழையினுடைய இரவாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மழை வந்து ஒரு காரணமாக சொல்லப்பட்டு அது மழையிலே தொழுதிருக்க வேண்டும் என்கிற ஒரு காரணமும் இதில் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இதற்கு உதாரணமாக இன்னொரு உவமையாக பார்க்கிற போது, ஜும்மாவுக்காக அதாவது ஜும்மாவுக்காக அதான் சொல்லப்படுகிற போது மழை காலங்களில் வந்து சல்லூஃபி புயூத்திக்கும் என்றும் அது சொல்லப்பட்டிருக்கிறது, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது வந்து அதான் ஒரு சொல்லுகிற போது ஹையால சலா ஹையால ஃபலா என்று சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் வந்து சல்லூஃபி புயூத்திக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது வந்து தொடர்பாக கேட்கப்பட்ட போது என்ன சொல்லப்படுகின்றால், அதாவது மக்கள் வந்து
அதாவது இந்த சகதியிலும் களியிலும் இந்த மழை காரணமாக நடந்து வருகின்ற போது ஏற்படுகின்ற சௌகரியங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த அதானின் போது வந்து ஜும்மா தினத்தில் வந்து கூட வீட்டிலே தொழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எதை எடுத்துக்காட்டுங்கன்னு சொன்னால் இந்த மழை என்பது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. எனவே வந்து நாங்கள் வந்து அந்த மழை பெய்கின்ற போதும் கூட ஜம்மு செய்து கொள்ளலாம். அப்போ சிலர் என்ன செய்வார்கள் என்றால் மழை பெய்தால் நாங்கள் ஜம்மு செய்ய தேவையில்லை, காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மழையெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மழைக்கு நாங்கள் குடைபிடிக்கலாம், அல்லது வந்து நாங்கள் இதை மழையை வந்து காரணமாக காட்ட தேவையில்லை என்று பலர் சொல்வார்கள். இந்த வியாக்கியானம் கொடுப்பதற்கு யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. காரணம் என்னவென்றால் இது அல்லாஹு தஆலா தரக்கூடிய ஒரு சலுகை. அப்போ அல்லாஹ் தரக்கூடிய இந்த ஒரு சலுகை வந்து மனிதன் வந்து இந்த சலுகையை நிறுத்துவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இப்போ உதாரணமாக நோன்பு இருக்கிறது, ஒருவர் பிரயாணத்திலே போகிறார், ஒரு விமானத்திலே போகிறார், பிரயாணத்திலே விரும்பினால் ஒருவர் நோன்பை விட்டு கொள்ளலாம், விரும்பினால் பிடிக்கலாம். அப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ன சொன்னால் இந்த சலுகையை கொடுக்கிறது. யாராவது சொல்ல முடியுமா, நீங்கள் விமானத்தில் போகிறீங்க, உங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன டயர்டும் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது சலுகை என்பது வந்து ஒருவருடைய உடலியல் கருத்தில் கொண்டு மாத்திரம் சலுகை வழங்கப்படுவதில்லை, புறக்காரணிகள் இருக்கிறது. உதாரணமாக மழை எடுத்துக்கொண்டால் மழை வந்து அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், சிலருக்கு வந்து குளிராக இருக்கும், உழுவு செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும், சிலருக்கு வந்து வெளியிலே போகக்கூடிய முடியாத ஒரு சூழல் இருக்கும், இப்படி பல விடயங்கள் வந்து இதில் தங்கியிருக்கிறது. எனவே உடலியல் காரணங்கள் மாத்திரம் இது இல்லை என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் வந்து இதில் வந்து எந்த ஒரு அதிகாரமும் இது செலுத்தி இதனை வந்து தடை செய்வதற்கு முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தாக இன்னும் சிலர் சில காரணங்களை சொல்வார்கள். நான் வேலை செய்கிறேன், எனக்கு தொழ முடியாது, அதே நேரத்தில் எனக்கு நான் காரியாலயத்துக்கு போகிறேன், எனக்கு போகின்ற போது தொழுகையினுடைய நேரம் முடிந்து விடுகிறேன்லாம் காரணம் சொல்ல முடியாது. எந்த காரணமாக இருந்தாலும் தொழுகை வந்து அவருக்கு முடியாத போது ஜம்மு செய்து கொள்ளலாம் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்போ இப்படி சலுகைகள் எல்லாம் இஸ்லாம் தருகிற போது நாங்கள் வந்து எந்த ஒரு காரணம் கொண்டு இந்த தொழுகையில் வந்து அலக்கழிக்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்கின்றவர் வந்து கசுறு செய்ய முடியாது, நான் பின்னால் விளங்கப்படுத்துகிறேன். அப்போ ஜம்மு செய்வதற்கான சட்டம்தான் வந்து நான் மேற்குறிப்பிட்ட விடயங்கள் வந்து இரண்டு தொழுகைகளை இணைத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு சில விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஜம்மு செய்கிறோம் என்று வைத்துக்கொண்டால் இப்போ இஷாவுடைய அதாவது மகரிபுக்காக நாங்கள் மகரிபை இஷாவோடு சேர்த்து தொழுவதற்கு நியத்து வைத்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னால், சில நேரங்களில் வந்து நாங்கள் வந்து இஷாவுடைய நேரம் வருகிற போது ஜமாத் நடைபெற்றால் முதலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இஷாவை தொழுது விட்டு தான் பிறகு வந்து என்ன செய்ய வேண்டும், ஜம்மு அதாவது மகரிபை வந்து சேர்த்து தொழ வேண்டும். இதுக்கு சொல்லுவா ஜம்மு தஹீர்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து மகரிபை தொழுது விட்டு தான் நாங்கள் வந்து இஷாவை தொழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அந்த ஓர்டர் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு இடத்துலையும் கிடையாது. என்னால் அது சாத்தியமான ஒரு விஷயம். இப்போ ஒருவர் வந்து பள்ளி வாசலுக்கு செல்கிறார், மகரிப் தொழுகை தொழவில்லை, சேர்த்து தொழ வேண்டும் என்று நினைக்கிறார், அங்கே இஷா நடைபெறுகிறேன்னு சொன்னால் அவர் இஷா தொழுகையை தான் தொழ வேண்டும். அதே போன்று தனியே இரண்டு தொழுகைகளை தொழுகிற போது அவர் விரும்பினால் வந்து இஷாவுடைய நேரத்துக்கு இஷாவை தொழுது விட்டலாம், அதற்கு பிறகு மகரிபையும் தொழலாம், அல்லது மகரிபை தொழுது விட்டும் அவர் இஷாவை தொழலாம், அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அதே போன்று வந்து கசர், கசரை பொறுத்த வரைக்கும் தொழுகையை வந்து சுருக்கி தொழுவது, இரண்டு நான்கு ரக்காயத்துகளாக இருப்பதை இரண்டு ரக்காயத்துகளாக ஆக்கி தொழுவது. இது ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிற போது செய்வதற்காக இஸ்லாம் வழங்கக்கூடிய ஒரு சட்டமாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்கா புறப்பட்டார். இந்த இடத்துல வந்து ஊரான் அதாவது துல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அசரை வந்து இரண்டு ரக்காயத்துகளாக தொழுதார் என்ற செய்தியில் வந்து புகாரியில் முஸ்லீமின் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வந்து சுருக்கி தொழுதிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாங்கள் இதன் மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்காக பாங்கு இக்காமத்தை பொறுத்த அதானை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிபை மிஷாவையும் ஒரு முறை தொழுகிற போது ஒரு பாங்கும் இரண்டு இக்காமத்தும் சொல்லியிருக்கிறார்கள். முஸ்லீமில் வந்து 2137 ஹதீஸில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஜாபிர் அலி அல்லாஹ் அவர் அறிவிக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு தொழுகைகளை தொழுகிற போது ரெண்டுக்கும் இக்காமத் சொல்லியிருக்கிறார். அப்போ இதை எதனை எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் இக்காமத் வந்து ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் சொல்லப்பட வேண்டும். அதான் என்பது எல்லா தொழுகைகளுக்கும் சேர்த்து ஒரு அதான் சொல்லிக்கொள்ளலாம். அதுவும் வந்து ஜமாத்தாக நடக்கின்ற போது தான் நாங்கள் அதான் சொல்வதற்கு எங்களுக்கு கட்டாய கடமை. நாங்கள் வந்து தனியே தொழுகின்ற போது நாங்கள் அதான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து அதனை நாங்கள் இந்த அதானையும் இக்காமத்தையும் நாங்கள் பேணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக எவ்வளவு காலம் செய்ய வேண்டும், அதாவது வந்து ஒருவர் ஜம்மு கசர் செய்வதாக இருந்தால் எவ்வளவு காலம் செய்யலாம், உதாரணமாக ஒருவர் பிரயாணியாக இருந்தால் எவ்வளவு காலம் அந்த பிரயாணத்தில் செய்ய முடியும் என்று பார்த்தால், இது தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது ஒரு செய்தியில் வந்து முஸ்லீமில் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மைலோ அல்லது 3 ஃபர்ஸஹோ இருந்தால் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றால் அந்த தூரம் அளவு இருந்தால் அவர்கள் 4 ரக்காயத்துகளை 2 ரக்காயத்துகளாக சுருக்குவார்கள்
அப்படி ஒன்று செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இதில் வந்து 3 மைல் என்பது குறைந்தபட்ச தூரமாகவும், 3 ஃபர்சக் என்பது கூடியபட்ச தூரமாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது எது எங்களுக்கு கூடியபட்சமாக இருக்கிறது என்றால் அதைத்தான் நாங்கள் பிரயாணமாக எடுக்க வேண்டும். கூடியபட்சமாக இருக்கிறதோ, அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறவோ இந்த 3 ஃபர்சக் என்று சொல்கிற போது இன்றைய கணிப்பின்படி 25 கிலோமீட்டர்களை உடையது. அப்போ ஒருவர் வந்து 25 கிலோமீட்டரை ஒருவர் தாண்டி சென்றால் அவர் பிரயாணியாக கருதப்படுகிறார். அப்போ 25 கிலோமீட்டரை தாண்டுகிற போது அவர் என்ன செய்யலாம், தொழுகையை வந்து கசர் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தா, எத்தனை நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்தார்கள் என்றால், இத்தனை நாட்கள் தான் ஒருவர் வந்து அதாவது கஸ்ர் செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுக்கலை. ஆனால் நபி அவர்கள் வந்து எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், தபூக் யுத்தத்தின் போது 20 நாட்கள் வந்து இந்த தொழுகையை வந்து கஸ்ர் செய்திருக்கிறார்கள். அதே போன்று மக்காவில் இருக்கிற போது 17 நாட்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்ர் செய்திருக்கிறார்கள். அப்போ இது எதனை எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போதெல்லாம் அந்த கஸ்ரை செய்திருக்கிறார்கள். அப்போ ஒரு பிரயாணியை பொறுத்த வரைக்கும், அவர் பிரயாணியாக கருதுகிற ஒரு காலத்தில் அவர் எந்த ஒரு நாட்டில் வந்து அவர் பிரயாணியாக இருக்கிறார்களோ அந்த இடத்துல வந்து அவர் இந்த தொழுகை எவ்வளோ காலம் வேண்டுமானாலும் கசர் செய்வதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் பிரயாணி என்று கருதுவது எப்படி என்று சொன்னால், பிரயாணியாக இருக்கிற போது நாடு விட்டு ஒரு நாடு செல்கிற போது அல்லது இடம் விட்டு செல்கிற போது அதில் உள்ள சௌகரியங்களை கருத்திலே கொண்டுதான் அவருக்கு இந்த கசருக்கான சலுகை வழங்கப்படுகிறது. காரணம் என்னென்றால், அதில் பல்வேறுபட்ட சௌகரியங்கள் இருக்கிறது. நேரம் என்ற ஒரு விஷயம், அவர் சென்று அவர் எந்த நோக்கத்திற்காக பிரயாணத்திற்காக சென்றிருக்கிறார், அவருடைய நாட்டை விட இன்னொரு நாட்டுக்கு செல்கிற போது ஒரு பழக்கம் இல்லாத ஒரு சூழல், இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த அசௌகரிய தன்மைகள் ஒரு மனிதனுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து ஒருவர் வந்து விரும்பிய கால அளவு அவர் பிரயாணியாக கருத்தில் கொண்டு அவர் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அவர் வந்து அந்த கசரை செய்து கொள்ளலாம். ஆனால் அவர் கசரு தான் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர் விரும்பினால் வந்து அந்த தொழுகையை பிரயாணியாக அவர் இருக்கிற போதே அவர் சேர்த்தும், அதாவது 4 ரக்காத்துகளாகவும் தொழலாம். இப்போ உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நீங்கள் கசர் செய்கிறீர்கள், நான் கசர் செய்யவில்லை, அதாவது நீங்கள் தொழுகையை சுருக்கிறீர்கள், நான் தொழுகையை சுருக்கலை, நீங்கள் நோன்பு நோக்கவில்லை ஆனால் நான் நோன்பு நோக்குகிறேன் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவை நீ செய்தது சரிதான் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கசர் செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கசர் செய்யலை என்ற விடயம் வந்து சுட்டி காட்டப்படுது. அப்போ இது எதனை எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், இது வந்து ஒரு கட்டாய கடமை கிடையாது. ஒருவர் வந்து பிரயாணியாக இருந்தால் அவர் வந்து கட்டாயமே கசர் செய்ய வேண்டும் என்ப அவசியம் கிடையாது. விரும்பினால் அவர் என்ன செய்யலாம், கசர் செய்து கொள்ளலாம். விரும்பினால் வந்து அவர் அந்த தொழுகையை பூரணமாக தொழலாம். ஆனால் விரும்பினால் வந்து எந்த கால அளவும் அவர் பிரயாணியாக கருதுகின்ற போது அவர் அந்த கசரை செய்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற பலர் என்ன செய்கிறார் என்றால், பல அசௌகரியங்களை எதிர்நோக்குகிறார். உதாரணமாக சில அரபு நாடுகளில் சென்றால் அங்கே இருக்கின்ற சூழல், அதாவது சீதோசன நிலைமைகள், சூடு, குளிர் போன்றவற்றை நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம். அப்போ இது வந்து ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து கொண்டே அவர்கள் நான் சொல்லியிருந்த அந்த ஆரம்பத்திலே சொன்ன அந்த 25 கிலோமீட்டருக்கு அப்பால் கூட பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எனவே அந்த இடத்திலே அவர் பிரயாணியாக கருதில கொண்டு அவர் எந்த இடத்துல வந்து கசர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அல்லது ஜம்மு செய்ய வேண்டும் விரும்புகிறாரோ அவர் அதை செய்து கொள்ளலாம். அதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அப்போ அவர் தான் அதை கருத வேண்டும். தான் இருக்கின்ற அந்த சூழலில் தனக்கு தொழ முடியாத சில அசௌகரியங்கள் இருக்கின்ற கருத்தினால் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் வந்து அதனை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தாக இன்னொரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற பள்ளிவாசல் அமைப்புகளில் வந்து மழை பெய்தால் சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் தொழுவோம்னு சொல்லுவார்கள். சிலர், ஏன் நாங்கள் தொழ வேண்டும், நாங்கள் டைமுக்கு தொழுவோம்னு சொல்லுவார்கள். அப்போ இந்த நேரத்தில் வந்து மக்கள் எதை விரும்புகிறார்களோ, மக்கள் சில நேரங்களில் வந்து, இதை குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மக்கள் வந்து அந்த மழை காலத்தில் வந்து தொழ வேண்டும் என்று நாடினால் இமாமுடைய ஒரு கடமை கட்டாயம் அந்த தொழுகையை நடாத்த வேண்டும். அப்போ இமாம் வந்து அந்த இடத்துல சொல்ல முடியாது, இந்த மழை எங்களுக்கு இது பெரிய ஒரு மழையாக இல்லை, அதை பிறகு நாங்கள் தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஒரு சட்டமாக சொல்ல முடியாது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றோ, பெரும் மழையோ காற்றோ இல்லாத நேரங்களில் கூட ஜம்மு செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் வந்து இது ஒரு சலுகையாக இஸ்லாம் வந்து இந்த தொழுகையை ஒருவர் விட்டுவிடக்கூடாது, தொழுகையிலே அதாவது இந்த தொழுகை ஒருவர் பேணி நடக்க வேண்டும் என்கிற ஒரு அமைப்பில் தான் இஸ்லாம் வந்து இந்த சட்டங்களை எங்களுக்கு சொல்லித்தருகிறது என்பதைத்தான் நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம்.